لحضرتك. தக்காளி வந்து ஒன்று வந்து பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வறுத்த வெங்காயம், அது வெங்காயம் வந்து எல்லாம் போட்டு பச்சை வாசம் போடுற அளவுக்கு வாங்கிக்கணும். வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு முட்டையை வந்து இதில் போட்டுடணும். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிறது அவ்வளோதான். எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.